செய்தி நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக புவனேஸ்வரி மாதவன். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற காதனி விழாவில் விஜய பிரபாகரன் பங்கேற்பு. ஆளுகிற மாலை அணிவித்தும் பூச்செண்டு கொடுத்தும் கழக நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்பு. மணிப்பூர் கலவரம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேகதாது விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகனுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. விரைவில் டெல்லிக்கு சென்று மேலாண்மை ஆணையத்திடம் முறையிட திட்டம். டெல்லியில் பிரதமர் மோடி இல்லத்திற்கு மேலே அனுமதி இல்லாமல் பறந்த ட்ரோனால் பரபரப்பு. இன்று அதிகாலையில் பறந்த ட்ரோன் குறித்து போலீசார் விசாரணை. பெங்களூருவில் நடைபெற இருந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டம் ரத்து, அடுத்த மாதம் நடைபெறும் என ஐக்கிய ஜனதா தளம் தகவல். ஆளுநர் ஆர் என் ரவியை கட்டுப்படுத்தாவிட்டால் தமிழக மக்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும், மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. நமக்கு நாமே திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் நிதி விடுவிப்பு, அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மரக்கடையில் பயங்கர தீ விபத்து, பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து சேதம்.